ஒருவர் முகநூலிலூடாக ஒரு பாலியல் தேவையை நிறைவேற்றுவதற்கு அழைக்கின்ற பொழுது, அல்லது ஒரு மிரட்டலை மேற்கொண்டு அவர் ஒரு ஒரு வகையான அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மிரட்டுகின்ற சந்தர்ப்பம் காணப்படுகின்ற பொழுது, பெண்கள் உடனடியாக அருகில் இருக்கின்ற போலீஸ் நிலையங்களுக்கு அல்லது சிறுவர் பெண்களை பாதுகாக்கின்ற பல்வேறு சங்கங்கள் இருக்கின்றது, பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றது, ஏன் சமூக சேவை மையங்கள் இருக்கின்றது, மேலும் அரசாங்கத்தினால் ஸ்தாபிக்கப்பட்ட சோசியல் சர்வீஸ் கம்யூனிட்டியினுடைய அந்த அமைப்புகள் இருக்கிறது, அங்கே சென்று அவர்கள் தாராளமான முறையில் முறையிடலாம். மேலும் சிறுவர்கள், சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக ஏற்படுகின்ற குற்றங்களை தடுப்பதற்கான அமைப்புகள் இருக்கின்றது. சில வகையான குறியீடுகளுடைய தொலைபேசி இலக்கங்கள் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த தொலைபேசியில் அழைத்து இந்த விடயங்களை முறையிடுவதனூடாக உடனடியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் அந்த விடயத்திலிருந்து பாதுகாப்பு பெறலாம். இந்த விடயத்தின் வெளியில் தெரிந்தால் தங்களது சில வகையான தங்களது படிப்போ அல்லது தங்களது எதிர்காலத்துக்கு பிரச்சினை வரும் என்று நினைப்பது முற்றுமுழுதாக தவறானது. உடனடியாக அந்த விடயம் நடைபெறுகின்ற பொழுதே அந்த விடயம் தொடர்பாக தனது உற்றார் உறவினர்கள், தனது குடும்பத்தவர்களை மெத்தி வைத்து அதனூடாக போலீஸ் நிலையத்தில் சென்று அல்லது ஒரு பெண் சட்டத்தரணியுடைய சந்தித்தால் ஒரு சட்டத்தரணியை சந்தித்து அதனூடாக ஆலோசனையை பெற்று செயற்படுவது மிகவும் வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விடயமாக கொள்ளப்பட வேண்டும்.